நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி 198வது பாகமாக நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ஒரு தேவார வைப்பு ஸ்தலம். இந்த கோவிலில் வந்து ரெண்டு மூணு சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்துட்டு நம்ம பயந்து நடுங்கிறவா, எதுக்குமே ஒரு தேவையற்ற பயம் இருக்கிறவாள்லாம் வணங்க வேண்டிய, நரம்பு தளர்ச்சி பயம் இருக்கிறவாள்லாம் வணங்க வேண்டிய ஸ்தலம் இந்த சுவாமி தான். அதை தவிர, நான் விஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் தசாவதாரங்களில் 4வது அவதாரமாக அவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா, தன்னோட பக்தனுக்காக வேண்டி சுவாமி எடுத்த ஒரே அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரம் தான். அந்த நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யன் அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறார். அதுக்கு பின்னாடி இருக்கிற இது என்னன்னாக்க, அந்த ஹிரண்யன்கிறவன் வந்து சிவனோட பரம எதிரியாக தன்னோட மனசில், சிவன் விஷ்ணுவையே தன்னோட பரம எதிரியாக நினச்சின்னு இருக்கார். அவருக்கும் அவரோட மனைவி லீலாவதிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. கர்ப்பம் உண்டானது போது நாரதர் வந்து அவ லீலாதேவியை கொண்டு போய் ஒரு முனிவரோட குடிலில் தங்க வச்சிடுறார். அங்கே அந்த குழந்தை, கருவில் இருந்த குழந்தை வந்து அந்த ரிஷிமுனி சொன்ன கதைகள், விஷ்ணுவோட கதைகள் எல்லாத்தையும் கேட்டு, அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே அந்த விஷ்ணு புராணத்தில் ஊறி போயிடுறது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனே இந்த இரண்யன் வந்து தான், இவர் வந்து எப்படின்னா, எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருந்தா அவர் என்ன மாதிரி வரம் வாங்கியிருப்பாருனாக்க, இரண்யன் வந்து என்னை மனுஷனால் கொல்ல முடியாது, மிருகத்தினால் கொல்ல முடியாது, எனக்கு சாவு காலையில் கிடையாது, இரவில் கிடையாது, வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியில் கிடையாது, கூர்மையான ஆயுதத்தினால் கிடையாது, மிருகங்களால் கிடையாது, மனுஷனால் கிடையாது, அப்படி நிறைய வரம் வாங்கியிருப்பார். அந்த வரம் எல்லாம் கிடச்சபடியா இனிமே நம்மளை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப கர்வத்தோட தேவர்களையும் முனிவர்களையும் அப்படி படாத பாடுபடுத்தின் இருந்தார். அப்போ வந்து இந்த குழந்தையானவன் வந்து சொல்கிறான், இல்லைப்பா, விஷ்ணு தான் எல்லாத்தையும் விட பெரிய. அவர் சொல்கிறார், நான் தான் ராஜா, நான் தான் கடவுள், என்னை விட்டால் வேறு யாரும் இல்லைங்கும்போது அந்த குழந்தை சொல்கிறது, இல்லைப்பா, கடவுள்ங்கிறது விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான் எல்லாருக்கும் பெரிய கடவுள் அப்படின்னு. தாம் பெத்த குழந்தையே விஷ்ணு தான் கடவுள்னு சொன்னபடியா விஷத்தை கொடுத்து, மலையிலேருந்து தூக்கி போட்டு, யானையை வச்சு மிதிக்க சொல்லி எத்தனையோ முறை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறார். ஆனாலும் அந்த குழந்தை வந்து தப்பிச்சிடுறது. ஒவ்வொரு முறையும் மகாவிஷ்ணு காப்பாற்றிடுறார். அப்போ அதனால் இன்னும் ஆத்திரமடைஞ்ச இந்த இரண்யன் வந்து அந்த குழந்தையை கேட்குறான், உன்னை விஷ்ணு தான் காப்பாற்றினார், விஷ்ணு தான் காப்பாற்றினார், ஒவ்வொரு ஆபத்துலேயும் சொல்கிறீங்க, அந்த விஷ்ணுங்கிற மாயன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறார். அந்த சின்ன குழந்தை சொல்கிறது, பிரகல்லாதன் குழந்தை பேர், அது சொல்கிறது, அப்பா அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறது. அப்போ நம்மளோட இந்த அரண்மனையில் இருக்கிற இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஹரி இருக்காருன்னு சொல்கிறது. அப்போ இந்த தூணில் இருக்கானான்னு ஒரு தூணை போய் காட்டும்போது இருக்காருன்னு சொல்லும்போது, அந்த தூணியை உடைக்கிற நான் ஹரியை பார்க்கணும்னு சொல்லி தூணியை உடைக்கிறாராம் இரண்யன். அப்போ அந்த இரண்யனை அந்த தூணுக்குள்ளேந்து வெளியில் தூண் பிளந்து அதுலேருந்து சுவாமி வெளியில் வரார். நரசிம்ம அவதாரமாக, அதாவது நரம்னா மனுஷன், சிம்மம்னா சிங்கம். அப்போது நரசிம்ம மூர்த்தியாக வெளியில் வரார். ஆக்ரோஷமாக தன்னோட பக்தனை இவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கானே அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து அவன் அப்படியே தூக்கி, வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வீட்டுக்கு வெளியிலையும் இல்லை, வாசப்படியில் வச்சு, வானத்துலேயும் இல்லை, கிழியும் இல்லாமல் தன்னோட மடியிலேயே கடத்தி, எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய கூரான நகங்களால் அவனோட வயிற்றை கிழிச்சு குடலை தூக்கி மேலே போட்டுன்றான். அந்த மாதிரி கிழிச்சு கோவத்தில் பண்ணும்போது அந்த அரக்கனோட ரத்தமும் சுவாமியோட நகக்கண் வழியாக சுவாமிக்கு போயிடுறது விஷ்ணுக்கு.
உடனே அவருக்கு அந்த அரக்க குணமும் அவரோட அந்த ரத்தம் வந்து கலந்துடுறது. கலந்த உடனே அவருக்கு ஆக்ரோஷம், அகங்காரத்தோடு அப்படி நடக்கிறாராம். இவரோட இந்த ஒரு துளி ரத்தம் இவரோட உடம்புலேருந்து கீழே பூமியில் பட்டதுன்னா நிறைய குழந்தைகள் அதுலேருந்து வெளியில் வருவா. அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் அரக்க குணம் இருக்கும். அதோடு சேர்த்து இவரோட உடம்பில் இருக்கக்கூடிய அமிர்தத்தினால அந்த குழந்தைகளுக்கு அமிர்தத்தன்மையும் இருக்கும். அமிர்தத்தன்மை இருந்தால் அந்த குழந்தைகளை அழிக்கவே முடியாது. இப்படியான சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லி தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் மகாலட்சுமி, பிரகலாதன், முனிவர்கள் எல்லாரும் பயந்து போய் சிவன்கிட்ட போய் கேட்குறாளாம், இப்படி இருக்கே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. உடனே சிவன் என்ன பண்ணுறாராம், ஒரு வித்தியாசமான உருவத்தை எடுக்கிறாராம். இப்போ சாதாரணமாகவே நம்ம வந்து ஒரு குழந்தை அழுதுண்டே இருக்கு சொன்ன பேச்சியே கேட்கலன்னா ஏதாவது ஒரு பொம்மையை காமிச்சோன்னா டக்குன்னு பயந்து நிறுத்திடும். இல்லாட்டி ரோட்டில் போகிற யாரையாவது ஒருத்தர் காமிச்சு போலீஸ்கார மாமா ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவா, அந்த மாமா மூணு கண்ணு மாமா வருவா, ஒன்றரை கண்ணு மாமா வருவா, இப்படி ஏதாவது சொல்லி ஏமாற்றுவோம் நம்ம. அந்த குழந்தை டக்குன்னு பயந்து போயிடும். அந்த மாதிரி பயத்தை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறாரா, யாழி முகம், யாழிங்கிறது ஒரு மிருகம், அது முன்னாடி காலத்தில் இருந்தது இப்போ இல்லை. இந்த வீணையிலெல்லாம் பார்த்தோம்னா கீழே யாழி முகத்தோடு தான் இருக்கும் அந்த வீணையோட இது. அந்த யாழி முகத்தோட மனுஷ உடம்பில் எட்டு கால் நாலு கை ரெண்டு ரக்கைகள் எல்லாத்தையும் வச்சுண்டு ஒரு வித்தியாசமான உருவத்தோட நரசிம்மரை சுற்றி இப்படி போகிறாராம். இப்படி தான் பார்க்காம ஒரு பெரிய உருவம் வித்தியாசமாக வர்றதை பார்த்தோன்னா நரசிம்மருக்கே ஒரு அளவுக்கு நடுக்கம் வந்துடுறதான், இந்த மிருகம் நம்மளை அட்டாக் பண்ண போகிறதோ நம்மளை அடிக்க போகிறதோன்ட்டு. அந்த நேரத்தில் தன்னோட ரெண்டு காலால் அந்த நரசிம்மரையே அப்படியே தூக்கிண்டு வான்வெளிக்கு போய், அதாவது காற்றுவெளி மண்டலத்துக்கும் மேலே, ஏன்னா பூமிக்கு புவியீர்ப்பு தன்மை இருக்குது, அப்போ மேலே போட்டது கீழே வருங்கிறது இருக்குது. அந்த புவியீர்ப்பு தன்மைக்கும் தாண்டி இருக்கிறது காற்று மண்டலம், அந்த மண்டலத்தையும் தாண்டி மேலே போய் ஆகாசத்துக்கு மேலே கொண்டு போய் அங்கே வச்சு தன்னோட வஜ்ராயுதத்தால் அவரோட உடம்பில் நசுக்கி அவர் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் பூமியில் விழாத மாதிரி அப்படியே காற்றுலேயே கரைஞ்சி போகிற மாதிரி செஞ்சு நரசிம்மரை சாந்தப்படுத்தினாராம். அந்த சுவாமி இருக்கிற கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். இந்த சுவாமி வந்து நடுக்கத்தை தீர்த்த சுவாமி, நடுக்க தீர்த்த நாயகர். சமஸ்கிருதத்தில் கம்பகரேஸ்வரர் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். அம்பாள் வந்து அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்பர்த்தினி. இந்த தர்ம சம்பர்த்தினி சமேத கம்பகரேஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். சுவாமி வந்து பெரிய மூர்த்தி, சுயம்புவா கிழக்க பார்த்துருக்கார். இந்த ஊரில் வந்துட்டு இதை தவிர இன்னொரு ஸ்தலபுராணமும் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லப்படுறது என்னன்னாக்க, அச்சுவக்ரீவன், விடபக்ரீவன், வியாழக்ரீவன் மூணு அசுரர்கள் இருந்தா. அவள் வந்து இரும்பு கோட்டை, தங்கக்கோட்டை, இந்த கோட்டைன்னு சொல்லி கட்டின்ட்டு அதில் இருந்து தேவர்களையும் முனிவர்களையும் அவ்வளோ பாடுபடுத்தின்னு இருந்தா. அப்போ தேவர்களும் முனிவர்களும் இந்த சுவாமி கிட்ட வந்து கேட்குறாளாம். கேட்கும்போது அவர் வந்து இந்த சிவன் வந்து தங்கிட்ட தஞ்சமடைஞ்ச, அதாவது ரொம்ப பயந்து நடுங்கி போயிருந்த தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் விடுவு தரணும் சொல்லி அந்த மூணு அசுரர்களையும் அழிச்சு இந்த தேவர்கள் முனிவர்களோட நடுக்கத்தை எல்லாத்தையும் நீக்கினார். அதனால இவருக்கு கம்பகரேஸ்வரர்னு பேர் அப்படின்னு சொன்னார். இந்த கம்பகரேஸ்வரர் வந்து கோவில் வந்து ஏழு நிலையோடு இருக்கிற பெரிய கோவில். வாசல்லேருந்து பார்த்தோன்னா ஏழு நிலை இருக்குது.
அந்த ஏழு நிலையும் அவ்வளவு சிற்பங்கள் நிறையா புராண கால கதைகள் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம்னாக்க பிள்ளையார் கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் விஸ்தாரமாக இருக்கும். அதுக்கு இடது பக்கத்தில் கோவிலோட அலுவலகம் இருக்குது. ஒரு சின்ன நந்தவனமும் இருக்கு அங்கேயே. இதை தாண்டி நம்ம அடுத்து போனோம்னா ஒரு மூணு நில கோபுரம். இந்த மூணு நில கோபுரத்தையும் தாண்டி நம்ம உள்ளே போகிறோம். போனால் எப்படி கோச்சங்கச்சோழன் வந்து யானை ஏறி வர முடியாத மாதிரி கோவில் கட்டினானோ அந்த மாதிரி இந்த கோவில்லையும் படி ஏறி மேலே போய் தான் சுவாமியை பார்க்கணும். முதல்ல கொஞ்சம் படி ஏறி போனோம், அதுக்கப்புறம் திருப்பி மண்டபம். அந்த மண்டபத்தில் தான், மகா மண்டபத்தில் தான் யாகங்கள்லாம் நடக்கிறது. இந்த யாகங்கள் எல்லாம் நடக்கிற இடத்துல தான் கலசாபிஷேகம் எல்லாமே நடக்கிறது. அங்கே இடது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் சந்நிதியும் இருக்குது. அதையும் தாண்டி நேராக போனோம்னாக்க பெரிய கருவறை அர்த்த மண்டபம். அந்த அர்த்த மண்டபமும் கருவறையுமே அவ்வளவு பெருசு. அதுக்கு வெளியில் நின்று தான் நம்மளால் சுவாமியை பார்க்க முடியும். உள்ள இந்த கம்பகரேஸ்வரர் சுவாமி இருக்கார். கிழக்க பார்த்த சந்நிதியில் பெரிய இதாக இருக்கார், சுவாமியாக இருக்கார், மூர்த்தியாக. இந்த கோவிலில் வந்து அந்த முன்பகுதி வந்து கிட்டத்தட்ட 120 அடி நீளத்துக்கு இருக்குன்னு சொல்லப்படுறது. அந்த 120 அடியுமே வந்து ஒரு தேரோட காலோட தேர் மாதிரியே செஞ்ச வடிவில் இருக்கிற கோவிலாக நம்ம இதை பார்க்க முடியறது. இந்த கோவிலில் மேலே இந்த கோவில் வந்து நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு மனசில் தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இதெல்லாத்தையும் கலந்து செஞ்ச ஒரு கலவையாக இந்த கோவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா கோவிலில் இருக்கிற விஷயங்களையும் இந்த கோவிலில், தாராசுரத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாமும் இங்கேயும் இருக்குது. அதை தவிர இந்த கோவிலை சுற்றி வர சிற்பக்கலையில் ஆர்வம் இருக்கிறவா போய் பார்க்கணும்னா ஒரு முழு நாள் பத்தாது. ஏன்னா அவ்வளவு சிற்பங்கள் இந்த கோவிலில். மகாபாரத சம்பந்தப்பட்டது, ராமாயண கதைகளை சொல்லக்கூடிய விளக்கிற சிற்பங்கள் எக்கச்சக்கமாக இந்த கோவிலில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்னா ராஜராஜ சோழனோட பேரன் ஒருத்தர், மூணாம் குலோத்துங்க சோழன். அவர் தான் தன்னோட போர் வெற்றிகள் எல்லாம் கொண்டாடுற அளவுக்கு இந்த சிற்பங்கள் நிறைஞ்சு இந்த கோவிலை கட்டினார். அதாவது 13ஆம் நூற்றாண்டுக்கிட்ட அவரால் கட்டப்பட்டது, கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்த கொஞ்சம் சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கடைசி கோவில் இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று புஸ்தகத்தில் படித்தேன் நான். இந்த சிலத்தில் இந்த நான் சரபேஸ்வரரை பற்றி சொன்னேன். இந்த சரப ரூபமாக இப்படி சுவாமி வந்து சிவன் வந்து வித்தியாசமாக ரூபத்தில் எடுத்துட்டாருன்னு சொன்னேன். அந்த யாழி முகம், மனுஷ உடம்பு, 8 கால் 4 கை, 2 ரெக்கையோடெல்லாம் எடுத்துட்டாருன்னு. அந்த ரூபத்துக்கு பேர் சரபம். அந்த சரப மூர்த்தியாக ஆதி சரபேஸ்வரராக இந்த கோவிலில் 7 அடி உசரத்துக்கு சுவாமி நிற்கிறார். அவரை போய் பார்க்கும்போதே அப்படியே மெய் சிலுத்து போயிடும் நமக்கு. இந்த கோவிலில் வந்து பிரிஞ்சு போனவா, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவா, ஒன்று சேர்றதுக்காக வேண்டி, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி, மனக்கஷ்டங்கள், கோர்ட்டு வம்பு வழக்குகள், எதிரி தொல்லைகள், பில்லி சூன்யம் ஏவல், கிரகதோஷம், ஜாதக தோஷம், நாகதோஷம் எல்லாத்துக்கும் இந்த சரபருக்கு வேண்டதுங்கிறது ரொம்ப விசேஷம். இங்கே சரப ஹோமம்ங்கிறதே அவ்வளவு சிறப்பு. சரப ஹோமம் பண்ண முடியாதவா சரப அபிஷேகம் செய்யலாம் தனியாக. அந்த அபிஷேகத்து போது சாயங்கால நேரத்தில் சாய ரட்சையில் செய்யும்போது அவருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி காட்டும்போது அப்படியே சுவாமி நம்ம கண்ணெதிர்க்க இன்னைக்கு வந்து நிற்கிற மாதிரி இருக்கும்.
அந்த பல், அந்த கண், எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்து தொடர்ந்து 11 வாரம் சரபருக்கு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றுறதும் சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறதும் ஹோமங்கள் செய்கிறதும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ராகு காலத்தில் வேண்டுறதும் இங்கே ஒரு சிறப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சரபருங்கிறவர் வந்து சிவரூபமாக இருக்கிறபடியா சிவன் எடுத்த 64 பைரவ ரூபத்தில் இந்த சரபருங்கிறவர் வானத்தில் பறந்து போனார் இல்லையா, அதனால் இவருக்கு ஆகாச பைரவர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இங்கே இருக்கிற சரபரை வந்து நரசிம்ம கர்வ பஞ்சங்க மூர்த்தி அப்படின்னும் சொல்கிறார். இங்கே வந்து இதை தவிர இந்த பெரிய பிரகாரத்தில் சுவாமி கம்பஹரேஸ்வரரை பார்க்குறோம் நம்ம. அதுக்கப்புறமா அந்த படி இறங்கி வர்ற இடம்லாம் அப்படியே கங்கை கொண்ட சோழபுரத்தில் இறங்கி வெளியில் வர்ற மாதிரியே இருக்கும். சுவாமிக்கு வலது பக்கமாக இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். சுற்றி வரும்போது பெரிய பிரகாரம், பிரகாரத்தோட அகலமே ஒரு தெரு அளவுக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய பிரகாரமாக இருக்கும் சுற்றி வர. அந்த திருவீதியில் பின்னாடி பார்த்தோம்னாக்க முருகர் வள்ளிதேவியானோட இருக்கார். அவருக்கு கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக விசேஷங்கள் எல்லாம் நடக்கிறது. அந்த பிரகாரத்தை அப்படியே சுற்றிண்டே வந்தோம்னா நமக்கு வந்து அந்த கோமுகத்துலேருந்து தண்ணி வர்றதை கூட ஒரு கிணத்துக்குள்ளே பிடிக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த கிணறு ஒன்று இருக்கும், மேலேந்து கோமுகம், அந்த அதுவும் சிற்ப வேலைப்பாடோடு செய்யப்பட்டிருக்கும். அதை தவிர சண்டிகேஸ்வரர் அவருக்கு நேர எழுத்த மாதிரி மேலே துர்கை அவ்வளோ பெரிய அம்சமாக நின்றுட்டுருப்பார். அந்த துர்கையை போய் வணங்கிறதுக்கு நமக்கு தனி படி வச்சு மேலே போகிறதுக்கு வழி இருக்குது. அதை தவிர நம்ம வந்து கோஷ்டத்தில் பார்த்தோன்னாக்கா லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, இந்த துர்கை எல்லாரும் இருக்கா. ஒவ்வொரு கோஷ்ட மூர்த்திகளுமே வந்து 6 அடி ஒசரம் அந்த மாதிரி தான் இருப்பா. பெரிய பெரிய சுவாமிகளாக சோழர் காலத்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு கண்டிப்பாக இந்த கோவில் நம்ம பார்க்க முடியறது. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே சுற்றி பிரகாரம் சுற்றி வந்தோம்னா கம்பஹரேஸ்வரருக்கு இடது பக்கமாக வர்ற மாதிரி ஒரு தனி சன்னதியில் கீழே கிழக்க பார்த்து நின்ன கோலத்தில் அம்பாள் தர்மசம்பர்த்தினிங்கிற அறமுளர்த்த நாயகி இருக்கா. இவளுக்கு 4 கையோட 2 கையில் அக்ஷர மாலையும் தாமரப்பூவையும் வச்சுண்டு கீழ் 2 கரத்தில் அபயவரத ஹஸ்தத்தோடு நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கா. இந்த அம்பாள் சன்னதி வந்து கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு கீழே வந்து இந்த புது தளமெல்லாம் போட்டிருக்கு. இந்த அம்பாள் சன்னதிக்கு நேர் எழுத்த மாதிரி பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு 5-6 படி ஏறி மேலே போகணும். போனோம்னா அங்கே ஒரு தனி சன்னதி. அந்த சன்னதியில் தான் இந்த தெற்கை பார்த்து இந்த 7 அடி உயரத்துக்கு உண்டான ஆதி சரபேஸ்வரர் இருக்கார். இந்த ஆதி சரபேஸ்வரரோட ரக்கையில் வந்து ஒரு ரக்கையில் துர்காசூலினியும் இன்னொரு ரக்கையில் பிரத்யங்கராங்கிற தேவியுமே இருக்கா. அதனால் பிரத்யங்கரா கோவிலில் பூஜை பண்ணன் என்ன பலன் கிடைக்குமோ அதுவே இங்கே சரபர்கிட்ட வேண்டினாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்கே இந்த சரபரோட கோவில் வாசலில் இந்த பிரத்யங்கராவும் துர்காசூலினியும் இருக்கிறபடியாலோ என்னமோ தெரியலை. இங்கே அம்பா அந்த சரபரோட வாசலில் கர்ப்பகிரகத்து வாசலில் 2 பேர் காவலுக்கு இருக்கா. அந்த 2 பேருமே வந்து துவார சக்திகளாக தான் இருக்கா. துவாரக பாலகர்களாக இல்லை, துவார சக்தியாக இருக்கா. இங்கே வந்து இந்த கோவிலில் வேறு யாரெல்லாம் வந்து வேண்டின்னு இருக்கான்னாக்க அக்னி பகவான், வரகுண பாண்டியன், சூரியன், சந்திரன், தேவேந்திரன் இவா எல்லாராலையும் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாக இருக்குது இந்த ஸ்தலம். இந்த வரகுண பாண்டியன்கிறவர் வந்து ஒரு தேர்காலில் போகும்போது தெரியாமல் ஒரு பிராமணரை ஏற்றி கொன்னதுனால வந்து ஏற்பட்ட பிரம்மார்த்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு திருவடை மருதூருக்கு போகிறார். அங்கே போய் தீர்த்துன்ட்டு அங்கேருந்து பக்கத்தில் தான் இந்த ஸ்தலம்.
அதனால் தனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மார்த்தி தோஷம் நீங்கினாலும் தனக்கு ஒரு நடுக்கம் இருந்ததா, என்னடா இப்படி நடந்துருத்தேன்னு. அந்த நடுக்கத்தை இந்த ஸ்தலத்தில் வந்து தீர்த்திண்டார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்கிறது. இங்கே வந்து பங்குனி மாதம் வந்து பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. ஏழாம் நாள் திருக்கல்யாணம், ஒம்பதாம் நாள் தேர், பத்தாம் நாள் சுவாமிக்கு காவேரி தீர்த்தத்தில் சுவாமிக்கு கொடுக்கறது, பன்னெண்டாம் நாள் வந்து சரபேஸ்வரருக்கு ஏகதின அர்ச்சனை, அதோடு சேர்த்து சுவாமி சாயங்காலம் வெள்ளி ரதத்தில் ஊர்வலம் வர்றது, அதெல்லாம் நடக்கிறது. இந்த பிரம்மோற்சவம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் சரப உற்சவம் அப்படின்னு நடக்கப்படுது. அன்னைக்கு ராத்திரி வந்து சுவாமி அன்னைக்கு தான் வெள்ளி ரதத்தில் அவர் ஊர்வலம் வர்றார். புராண காலத்தில் இந்த ஸ்தலத்தை பற்றி திரு புவனேச்சுரம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து வில்வ மரம் தான் ஸ்தல விருட்சம், சரப தீர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்கே தீர்த்தம். இந்த சரப தீர்த்தத்தை தவிர இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு 9 தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவில் வந்து தர்மபுர ஆதீனத்தோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற கோவில். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் தான் திருப்புவனம். இதுக்கு முன்னாடி திருப்பூவனம்னு 195 196 போட்டிருந்தேன். அந்த திருப்பூவனம்ங்கிறது வந்து சிவகாசி கிட்ட இருக்கு. இது வந்து திருப்புவனம். இந்த திருப்புவனம் இந்த ஊர் வந்து பட்டு நெய்யறதுக்கு சிறப்பு வாய்ந்தது. இங்கே இருக்கிற அம்பாளை பற்றி சொல்கிறதுல ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டேன். இந்த அம்பாள் பீடம் வந்து ஒட்டியான பீடம் அப்படிங்கிற பத்மபீடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த கோவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷம் வரப்போகிறது. இந்த கோவிலை பற்றின நிறைய கல்வெட்டுகள் இந்த கோவிலில் நம்ம பார்க்கலாம். கல்வெட்டில் பிரியம் இருக்கிறவா எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம். இந்த கல்வெட்டுகளில் இந்த சுவாமியை பற்றி சொல்லும்போது திரிபுவனமுடையார், திரிபுவன ஈஸ்வரன், திரிபுவன மகாதேவன் அப்படிங்கிற பல பேர்கள் இந்த சுவாமிக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த கம்பஹரேஸ்வரர் நடுக்கம் தீர்த்த சுவாமியோட கருவறை விமானம் வந்து சச்சித்தானந்த விமானம் அப்படின்னு சொல்லப்படுறது. சத் சித்தி ஆனந்தம், அதாவது அமைதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய விமானத்து கருவறை விமானத்தை கொண்ட சுவாமி இவர் அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப பெரிய கோவில், நிறைய பேர் எண்ணெய் எல்லாத்தையும் வந்து விட்டு அங்கங்கே எண்ணெய் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும். இங்கே வந்து பைரவர் இருக்கார். இந்த பைரவருக்கு முன்னாடி சரபருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் வெளியில் படி ஏறி போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தெற்க பார்த்து இருக்கிற படி வழியாகவும் போகலாம் சரபரை தரிசனிக்கிறதுக்கு. அம்பாள்கிட்டேருந்து வரும்போது கிழக்க பார்த்து ஏறியும் போகலாம். இந்த தெற்க பார்த்து இருக்கிற படிக்கிட்ட போகும்போது அங்கே வந்து துலாபாரம் கொடுக்கறதையும் நம்மளால் பார்க்க முடியறது. அங்கே தராசு இருக்குது, அங்கே துலாபார வேண்டுதலும் இந்த கோவிலில் பிரசித்தமாக இருக்குது. அங்கே தான் நீங்கள் பார்த்தனாக்க பைரவர், கால பைரவர் இருக்கார், அவருக்கும் பூஜைகள் பைரவ அஷ்டமி அன்னைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அங்கே சுவாமிக்கு விளக்கு ஏற்றி வச்சாக்க இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், பழமையானது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் போய் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சி நிறைய தடவை அங்கே ஹோமங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கார். அதனால் அந்த கோவிலை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இதில் ஏதாவது விசேஷங்கள் முக்கியமான குறிப்புகள் விட்டு போயிருந்தால்
தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கோ. இது நான் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கும் எனக்கு உதவியாக இருக்கும், இதை படிக்கிறவா கேட்குறவாளுக்கும் உபயோகமாக இருக்கும். கும்பகோணம் போகிறவா உங்களோட லிஸ்ட்டில் இந்த கோவிலையும் போய் பார்க்குறதுக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பார்க்க வேண்டிய ஸ்தலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இது வரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நமஸ்காரம். தேங்க்யூ.